இங்க காலையில் 5 மணிலிருந்தே மழை நிற்கிற மாதிரியே தெரியல. இப்போ கொஞ்சம் லைட்டாக தூர போடுற மாதிரி இருக்குது. என்கிட்ட ரெயின் கோட் இருக்குது. சரி, இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணினே தான் இருக்கணும். இப்போ வந்து டைம் 9 மணி. உக்காந்தனா இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் உக்காந்துன்னு இருக்கணும். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் மழை இருக்கும், அதுக்கப்புறம் மழை நின்றுடும். அதனால தான் கிளம்பிட்டேன். இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கிறதுலாம் சாதாரண விஷயம். சரியாக தான் கிளம்பி போவோம். அப்படியே இந்த ரெயின் கோட்டு போட்டால் ஒரே அனலாக இருக்குது. இதை கழட்டவும் முடியல. இங்கே மழை வருது, நிற்கிது. அப்புறம் நிறுத்தி எடுத்து எடுத்து போட்டுன்னு இருந்தால் அதுக்கும் டைம் ஆகுது. அதனால் அப்படியே போட்டுனே போகிறேன். மழை வரா மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல எப்போ மழை வருது மழை நிற்கிதுன்னே தெரிய மாட்டேங்குது. நைட்டெல்லாம் மேகமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. காலையில் எப்போ மழை வர ஆரம்பிச்சிச்சுனே தெரில. 5 மணிக்கு எழுந்து பார்த்தா மழை வந்துன்னு இருக்குது. சரி, நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? அதனால் சரி கிளம்புவோம், மழை வந்தால் ஃபுல்லாக வந்துன்னு இருக்காது. ஓ, இங்கே வருது, கொஞ்சம் தூரத்தில் எங்கன்னா வராமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இப்போ லைட்டாக தூர போட்டுன்னு தான் இருக்குது. இங்கே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாலும் நம்மளுக்கு காசு அதிகமாக செலவாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிலோமீட்டர் ஏதாவது கவர் பண்ணினே இருக்கணும் ஒரு நாளைக்கு. மழை வருதேன்னு உக்காந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாட்களும் வேஸ்ட்டாக போயிடும், காசும் வேஸ்ட்டாக போயிடும். மழை இல்லாமல் இருந்துச்சு, இப்போ மழை வந்துடுச்சு. இந்த மாதிரி நேரத்தெல்லாம் வீடியோலாம் எடுக்க முடியாது. இதோ இப்போ ஜிப்பை தரேன், அப்படியே ரெயின் கோட்டு பறக்குது. அதை ஒரு பக்கம் பிடிக்கணும், சைக்கிள் ஓட்டணும். அதனால் இந்த மாதிரி நேரத்தெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ வழக்கம் போல் எடுக்கிற மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து போடுறேன், பாருங்கள். இங்கே எல்லோரும் கிளம்பி போயினே இருக்கிறாங்க. மழையெல்லாம் ஒரு இதுவாகவே பார்க்கல இங்கே. ஏன்னா இது இவங்களுக்கு பழக்கம் தானே. எல்லோரும் போயினே இருக்கிறாங்க. சரி, நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் நானே இது. கொஞ்சம் மழை நின்று இருக்குது. இந்த இடத்தெல்லாம் வீடுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து நல்லா கட்டியிருக்கிறாங்க. மேலே ஷீட்டு தான் போட்டிருக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி கார்டன்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே இருக்கிற வீடு தான் பார்க்குறதுக்கு. நான் இப்போ வந்து அசாமில் தான் இருக்கிறேன். இப்போ இங்கே மழை வந்து நிறைஞ்சி மழை கம்மியாயிட்டோடனே நான் சாப்பிட வந்தேன். இங்கே சாப்பிட்டோடனே இவங்க வந்து எந்த ஊர் என்ன அதெல்லாம் கேட்டாங்க. ரொம்ப நல்லா பேசுனாங்க. கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு போதுன்னா உக்காந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்லா பேசுகிறாங்க, நல்லா பார்த்துக்கினாங்க. சாப்பாடெலாம் நல்லா இருந்துச்சு. நான் இன்ஸ்டாவில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்ட கடையில் அவ்வளோ நல்லா பேசுனாங்க. அவங்க அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போ அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்மளுக்கு இப்போ டைம் இல்லாதனால கொஞ்ச நேரம் உக்காந்து இருந்தேன்.
அப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு வரும்போது இல்லை உக்காரு கொஞ்ச நேரம் அப்படின்னாங்க. எதுக்கு உக்கார வைக்கிறாங்கன்னு தெரில. அப்புறம் போயிட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் துண்டு வாங்கிட்டு வந்தாங்க இங்கே அசாமில். அது போட்டு மரியாதை பண்ணுவாங்களாம். அதெல்லாம் போட்டு மரியாதை பண்ணார். இது அசாமோட ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தூரம் 8000 கிலோமீட்டர் வந்தேன். 8000 கிலோமீட்டரில் இதுதான் மொதல் தடவை எனக்கு இந்த மாதிரி பண்ணது. நான் இந்த மாதிரி போர்டு எதுவுமே வைக்கல, நான் எதுவுமே பண்ணல. ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணுற ஹெல்ப் தான் உண்மையான இது அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எதையும் எதிர்பார்க்காம பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அதை வந்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோவை, அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை பாருங்கள். யூடியூப்லேயும் வீடியோ எடுத்துருக்கிறேன். அந்த துண்டு போட்டு இது பண்ணாங்கல்ல அந்த ஃபோட்டோ நான் யூடியூப் இன்ஸ்டாவில் போடுறேன். இப்போ மழை இல்லை, கொஞ்சம் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ தூரம் போக முடியுதோ போவோம். இன்றைக்கி இட்டாநகர் போக முடியாது, அதுக்கு முன்னாடியே போகலாம். பார்த்தோம் வால் கிளாக்கு ரொம்ப பழசு போல தருது. வெள்ளக்கார காலத்தில் கட்டினது போல தருது. இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, ஒர்க் ஆகுது இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த பக்கம் யானை. இது வந்து அசாமில் இருக்கிற பிஸ்வாநாத் டிஸ்ட்ரிக்ட். இது அப்படின்னு தான் அங்கே போர்டு போட்டிருந்துச்சு, அதனால் சொன்னேன். இவங்க மூணு பேர் வந்து பார்த்தாங்க. கனியன் தூரத்தில் பயங்கரமான கருப்பு மேகமாக இருக்குது. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தா ஒரே கிராமமாக இருக்குது. தங்கிறதுக்கு இடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ரூம் கூட இல்லை. பார்க்கணும் அடுத்தது எதனா ஊர் வருதான்னு. சீக்கிரமாக போய் ஆல்ட் ஆயிடணும். இங்கே ரோடு இப்படி தான் இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி, ஏன்னா ஹைவே வேலை போயிட்டுருக்குது இங்கே, அதனால் போகிறது கொஞ்சம் கஷ்டம், டைம் கொஞ்சம் எடுக்குது. Now go to Itanagar before some places. मैं हम भी यहाँ का यूट्यूबर है. ओह, आपका वैसे नाम क्या बोला था चैनल का? कनी व्यूज. कनी व्यूज. मेरा ब्लॉग ऑन अजय आर बी. अजय? अजय आर बी. आर बी से ट्रैवल करता है, मोटो ब्लॉगिंग. ओह, ओके. ठीक है, अच्छे से जाना, सेफ जर्नी. हाँ, थैंक यू. இவங்க வந்து வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டாங்க, அதனால் சும்மா இன்றைக்கி நைட் இங்கே தான் தங்க போகிறேன். இந்த இடத்துல ஹோட்டலும் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டம் தங்கிறது. இன்றைக்கி இவங்க மட்டும் தங்கிறதுக்கு இடம் கொடுக்கலன்னா அவ்வளோதான், 30 கிலோமீட்டர் போயிருக்கணும். இன்னும் நான் 6 மணிக்கு இங்கே வந்து கேட்டேன், 6 மணிக்கே இருட்டாயிடுச்சு. நான் பயங்கரமான மழை, 30 கிலோமீட்டர் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிட்ருக்கோம், 8 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் போய் ரூம் எடுத்து தங்கி அது வேஸ்ட், காசும் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட்.
கேட்டேன், கிடச்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். தூங்கிட்டு நாளைக்கு காலைல போக வேண்டியதுதான். முடிஞ்சால் நாளைக்கு காலைல அவங்கள காமிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல, அவங்கெல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க வேலையில். அதனால் இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொல்கிறதுனே தெரில. முடிஞ்சால் நாளைக்கு இன்னைக்கு அதான் தங்கறதுக்கு இடம் கேட்டேன்னு சொன்னாங்கல்ல, இவங்க தான் வந்து இன்னைக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தாங்க. இவர் வீடு தான். இவர் தான் வந்து கொஞ்சம் பேசி இங்கிலீஷ் பேசினாரு, அதனால் நான் தப்பிச்சேன். ஹிந்தி தெரியாது. இன்னைக்கு இவங்க வீட்டில் தான் ஸ்டே. இவங்க தான் சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க. இன்னைக்கு இவங்க இல்லைன்னா அவ்வளோதான், எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுங்க. அது வந்து அவங்க பொண்ணுங்க. அதனால அப்படியே ஒரு அப்படியே அவங்களும் ஆய் சொல்லிட்டாங்க. அப்படியே எல்லாரையும் எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஹாப்பியான ஃபேமிலி.